நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எல்லார் மனசுலேயும் ஓடக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, நிஃப்டி இன்னும் கீழே போவோமா இல்லை இப்போவே ஒரு புதுசாக ஒரு முதலீட்டை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதா எல்லார் மனசில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த வீடியோவை கண்டினியூவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய சேனல் தான். இது எந்த பங்குகளை வாங்குங்க அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, பங்கு சந்தை மற்றும் பங்குகள் பற்றிய புரிதலுக்காக இருக்கக்கூடிய சேனல் தான். நான் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடர் இல்லை. நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் சரி, ட்ரேட் பண்ணுறனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நண்பர்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வாங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி 50. என்னதாங்க நடக்குது இந்த நிஃப்டியில்? இன்னைக்கு நடந்ததை பார்ப்போமா? இன்னைக்கு சார்ட்டில் பார்த்தாலே தெரியும், மார்னிங் வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப்போ ஒரு க்ரீனில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஐ போயிட்டு திருப்பி கட 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 கடன்னு கீழே வந்துருச்சு. நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு மெசேஜ் காலையிலே ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய வாலடிலிட்டி போயிட்டுருக்கு, அதனால் யாரும் உள்ள இன்றைக்கி மேக்ஸிமம் எந்த ட்ரேடர்ஸும் சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாக ஏதோ சம்பாரிச்சிருக்க முடியும் இன்ட்ராடேல கூட. அதனால் இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு வாலடிலிட்டி, யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல டவுனு ஒரு நல்ல அப்போ. இதில் எந்த இடத்துல அவங்க வந்து பண்ணியிருக்கிறதுக்குன்னா, இங்கே வந்திருந்து ஈவினிங் பண்ணியிருந்தால் தான் உண்டு, அதுவும் 15 hours. அது வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. 15 hours மேலே தான் மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சது, அதான் உண்மை. அதனால் இன்றைக்கி நிஃப்டி 50 ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆக்டிவாக இந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எல்லா மெட்டல் செக்டாரையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க. எல்லா மெட்டல் செக்டாரும் உண்மையை சொன்னால் ஹிண்டால்கோ 600 வரைக்கும் போயிடுச்சு, டாடா ஸ்டீலும் 68 வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவ், ரிலையன்ஸ் நல்ல டவுனில் இருந்தது மறுபடியும் பாசிட்டிவ் ஆகி 39.39 வரைக்கும் பாசிட்டிவ். அடுத்து HDFC லைஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் கோல் இண்டியா, HDFC லைஃப், SBI லைஃப் இன்சூரன்ஸ், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ. டாப் லூசர்ஸ் மாருதி சுசுகி தான். இன்றைக்கி எல்லோரும் செல் பண்ணி நல்ல ஷார்ட் செல்லிங்கில் நிறையா ப்ராஃபிட் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது மாருதி சுசுகியில். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் காஃப், ஆட்டோ செக்டர் எல்லாமே இன்றைக்கி ஓரளவு டவுன் தான். மார்னிங்கில் நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த ஆட்டோ செக்டர் மேலே போகும் அப்படின்னு, ஆனால் போகலை, அதான் உண்மை. இன்றைக்கி ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்எஸ்சியில் இருக்கக்கூடிய லவ் மார்க்கெட் இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ் தான். இல்லை ஸ்மால் கேப் மட்டும் 0.550% வரைக்கும் பாசிட்டிவ், ஸ்மால் கேப் 250 அதே மாதிரி தான் பாசிட்டிவில் இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி செக்டரல் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியா, மெட்டல், இந்த ரெண்டு மெட்டல் செக்டருக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி மெட்டல் செக்டர் மட்டும் 4.07% வரைக்கும் பாசிட்டிவில் இருந்தது. மீடியாவும் 1.87% வரைக்கும் பாசிட்டிவ். இது ரெண்டு செக்டார் மட்டும்தான் இன்றைக்கு பாசிட்டிவ், மற்றது எல்லாமே இன்றைக்கி டவுன் ட்ரெண்டு தான். இல்லை அது அதிகபட்சமாக டவுன் ஆனது ஆட்டோ தான். நான் ஆட்டோ தான் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரெடிக்ட் பண்ணது மேலே போகும். எனர்ஜி செக்டாரில் இன்றைக்கி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயமா எனர்ஜி செக்டார் மாறப்போகுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட்ஸை பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்ஸில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போது கரண்ட் ட்ரெண்டில் நாஸ்டாக் மட்டும் 218 மைனஸில் இருக்குது. இது மட்டும்தான் மைனஸில் இருக்குது, மற்றபடி எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் மோடு. நல்ல ஒரு பாசிட்டிவ், சாரி. இன்றைக்கி அதே மாதிரி FIIs வந்து மறுபடியும் FIIs சொல்லக்கூடாது, செல்லர்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டோட செல்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து பை வேல்யூ 12,971 பை பண்ணிவிட்டு 17,310 செல்லிங் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4,338 பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க. டிஐஸ் நீங்கள் அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல, அதுக்கு தான் மார்க்கெட் ஹை வாலடிலிட்டி. எப்போதுமே ஈக்குவலாக இருப்பாங்க. 10,664 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 7,202 வரைக்கும் செல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 3,061 நெட் வேல்யூக்கான பணத்தை உள்ளே வச்சுருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, எல்ஐசி கூட அவங்களோட ஐபிஓ தள்ளி வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா ஐபிஓட உண்மையான விஷயம் ஐபிஓ எதுக்கு வருதோ அது நடைபெறாமல் போயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. அடுத்து ஒரு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து வேதாந்தாவோட இன்ட்ரிம் டிவிடெண்டு. அடுத்து இன்றைக்கி ஐஆர்சிடிசியோட டிவிடெண்ட் வந்து எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஆளும் இருக்கா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்கள். இன்றைக்கி மேக்ஸிமம் நம்ம நம்பர்களும் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ரிலையன்ஸுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல வாலட்டாலிட்டியா கீழே வரைக்கும் போச்சு. அந்த நேரத்தில் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு இன்ட்ராடேயில் கூட நல்ல ஒரு பார்த்திங்கன்னா தெரியும். அதுவும் ரொம்ப இல்லை, அதுதான் விஷயமே. என்னென்னா டே சார்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இது சரியான வாலட்டாலிட்டி. ஆனால் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸுமே ஒரு நல்ல வாலட்டைலில் தான் இருந்தது. நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ஸ்டாக் வந்து வேதாந்தா. இன்றைக்கி ஸ்டாக்கு 7 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஏறி இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு ஸ்டாக் வந்து மீடியா. நம்ம சொல்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹிண்டால்கோ பாருங்கள். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் ஹிண்டால்கோ பற்றி, ஒரு நல்ல பங்கு நல்ல விலையில் கிடைக்கிது அப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை மிஸ் பண்ணினவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு பயத்திலேயே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் உண்மை. இதே மாதிரி வேற என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணனால சொல்லுங்க, அனலைஸ் பண்ணலாம் வாங்க. அடுத்து அதானி வில்மர் இன்னைக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அதானி வில்மர் இன்னைக்கு நான் 2 ரூபாயோட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு, அதான் உண்மை. மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணலாம், பங்குச்சந்தை எப்படி புதிய முதலீட்டை தொடங்கலாமான்றதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு அப்படின்னா, நமது நண்பர் சீனின் ஒருத்தர் இருக்காரு நம்ம குரூப்ல, மிக முக்கியமான பிரைம் மெம்பர். அவர் சொல்லுவார் அடிக்கடி ஒவ்வொரு டிப்லையும் ஒவ்வொரு 1% முடியும் போதும் ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் மட்டும் பை பண்ணுங்க சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அதான் உண்மை. அவர் சொல்கிறதே நான் இன்றைக்கும் நானும் சொல்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். டிப்புன்னு ஒன்று தனியாக வரப்போகிறது இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். மார்க்கெட் ஆவரேஜ் ஆகும்போது சரியாயிடும், அதனால் ஒரு பிரச்சனையும் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள், கையில் கொஞ்சம் பணமும் இருக்கிறதா மாதிரி பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம்.